நம்ம பார்க்க போகிறது பெனால்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் மூவி, ஸ்போர்ட்ஸ் மூவி. இப்போ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரேசிசம் வந்து தடுக்கிறதுக்கான ஒரு படம் தான் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த பெனால்ட்டி அப்படிங்கிறது இன்னொரு நெட்ஃப்ளிக்ஸ் மூவி. மிஸ்டர் கே கே மேனன் உங்களுக்கு தெரியும், ஸ்பெஷல் யோபிய வெப்சீரிஸோட ஹீரோ தான் அவர். ஸோ அவர் வந்து கொஞ்சம் பாப்புலர். அதனால் சுபம் சிங்கிறவரோட டேரக்ஷனில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி, சூப்பராக உள்ள ஸ்போர்ட்ஸ் மூவி. அதாவது அஸ்ஸாமீஸ், நேபாளிஸ் இவங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி சைட்லேருந்து வருவாங்க. கொஞ்சம் சைனீஸ் மாதிரி கொஞ்சம் சப்ப மூக்கெலாம் வச்சுட்டு வேறு மாதிரி இருப்பாங்க, இந்தியன்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து வந்தாங்கன்னா என்ன மாதிரியான ரேசிசம் நடக்கும் அப்படிங்கிறது. பாலிடிக்ஸில் ரேசிசம் வந்து இப்போ புதுசு, அதனால்தான் அமெரிக்காவில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு, கருப்பினத்தவர்களுக்கும் வெள்ளை இனத்தவர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது திறமைக்கு அப்படிங்கிறத காட்டுறது தான் வந்து பெனால்ட்டி. அந்த பையன் வந்து குள்ளராம் அப்படின்னு நடிச்சிருக்கான். அவன் வந்து அந்த பையன் வந்து எவ்வளோ ஃபுட்பால் மேலே ரொம்ப ஆசையாக இருப்பான், ஆனால் அவனுக்கான சில பிரச்சனைகள் வந்து வரும். அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தூக்கி போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி கடைசியில் வந்து பெனால்ட்டி கோல் அடிக்கிறதுக்காக கிளைமேக்ஸில் வந்து நிற்பான் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ அந்த கதைக்கு கே கே மேனன் கச்சிதமாக கோச்சராக வந்து பொருந்துறாரு. ஸோ ரேசிசம் இருக்கக்கூடாது, திறமை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸில் அடிக்க வந்த ஒரு செவிலடி மாதிரியான ஒரு படம் தான் இந்த பெனால்ட்டி. ஸோ ரொம்ப கொடுக்கல ஐஎம்டிபியில், ரெண்டு படத்துக்குமே ரொம்ப கொடுக்கல, 6 தான் ரேட்டிங்கு. இருந்தாலும் சுபம் சிங்கோட இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரேசிசம் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு மூவி தான் வந்து இந்த பெனால்ட்டி. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.